நமது தமிழ் 24 ஹவர்ஸ் வலைதளங்கள் அனைத்திலும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ரேட் அதிகம் நினைக்காதீங்க, ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. லாங் ட்ரிப் தான் போனா ஒரு மூவி போட்டு அப்படி ஜாலியாக பார்த்துட்டே போகலாம். எதுவுமே கிடையாது, நம்ம ஆஃபீஸில் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ எவ்வளோ கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கும். பக்கா 2011 அதில் ஒன்றும் மட்டும் இல்லை. ஆர வாரமாக எதிர்பார்க்கறது பட்ஜெட் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அப்டேட்ல நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நாளைக்கும் நிறைய கால்ஸ் அண்ட் கஸ்டமர் நிறைய ஃபீட்பேக் அவங்களுடைய மெசேஜஸில் நம்ம டிஎம் பண்ண கேட்கக்கூடிய வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விஃப்ட்டு இருக்கா ப்ரோ, ஸ்விஃப்ட்டு இருக்கா, ஸ்விஃப்ட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பவித்ரா ஆட்டோ கன்சர்னிங்கில் பவுன் ப்ரோ வந்து ஸ்விஃப்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு வண்டி. அதுவும் நம்ம லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில், திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷனில் வண்டி வந்துருக்குது. இந்த வண்டியை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக நம்ம சொல்கிறத விட பவுன் ப்ரோ வந்து சொல்லப்பில. பவுன் ப்ரோ, எப்போவுமே ஏற்கனவே ஒரு i20 ஆக்டிவ் ஒன்று போட்டிருந்தோம், சும்மா பல 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 பலன் இருந்துச்சு, அப்படியே விட்டுருந்தோம். அடுத்த வண்டியும் அதே போல் இருக்குது. இந்த வண்டியை பற்றி டீட்டெயிலெலாம் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், பவித்ரா ஆட்டோ கன்சல்டிங். நம்ம இன்றைக்கி நம்ம ஷாப்பில் பார்க்க ஒரு வண்டி என்னன்னா, ஒரு மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டு. அதிகமாக இப்போ ரேராக போய்கிட்டு இருக்கு, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கீழே ஸ்விஃப்ட்டு. நம்ம அதுவும் திருநெல்வேலி ரெஜிஸ்ட்ரேஷன், நம்ம லோக்கல் நம்பரு. ஓகே, வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2011 மாடல், 3 ஓனரு. ஓகே, இன்சூரன்ஸு ரேப்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது, எல்லாமே கரண்ட்டு. வண்டி இன்டீரியரு எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். டயர் ஃப்ரண்ட் ரெண்டு புது டயர் நினைக்கிறேன். ஆமாம், புது டயர் போட்டிருக்கு. நாலு டயருமே ஓகே, புது டயர் தான். இது நீங்கள் இந்த கூலிங் ஸ்டிக்கர் யாருன்னா ஏர் பண்ணியிருக்கேன், கஸ்டமர் தான் ஓட்டியிருந்தாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோம். நல்லாயிருக்கு, அது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு கண்ணாடி அட்ராக்டிவாக கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து வித்தியாசமாக இருக்குது, நல்லாயிருக்கும். க்ரோம் செட் எல்லாமே போட்டுருக்கோம், க்ரோம் செட் எல்லாமே புதுசாக போட்டுக்கணும், தான் போட்டு ஸ்பாய்லர் ஸ்பாய்லர் போட்டிருக்கோம். வண்டி ஓனர் மட்டும் மூணாவது ஓனரில் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் கேமரா வந்துடும், டச் ஸ்க்ரீனு, ஆடியோ சிஸ்டம், வீடியோ சிஸ்டம், ஃபோன் கால் ஆப்ஷன் எல்லாமே ஆப்ஷனுமே வந்துடும். டீசல் மைலேஜ் எது அதிகமாக கொடுக்கும்ல? ஆமாம், மைலேஜ் வேறு நிறைய பேருக்கு எல்லாம் கிடைக்கும். உள்ள இன்டீரியரில் அப்படி என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக் ரெண்டு டயர் ஒரு 80% இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை 90% அபோவே இருக்கும். 90% நாலு டயருமே நல்லாயிருக்கும். பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. டச் ஸ்க்ரீன் வந்துடும், டச் ஸ்க்ரீன் நல்ல பெரிய ஸ்க்ரீனாக போட்டுருக்காங்க. ஆமாம், 9-inch டிஸ்பிளே. ஓகே, சீட் கவர் பாருங்கள், சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கம்பெனியிலே போட்ட மாதிரி, அப்படி கம்பெனி சீட்லேயே இருக்குது. ஒரிஜினல் 11 தான், கிளாஸில் ஃபுல்லாமே 11 தான். 2011 பக்கா 2011, அதில் ஒன்றும் மக்கள் இன்சூரன்ஸு 10-ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்டில் தான் இருக்குது. ஓகே, அப்படியே ஆடியோ ப்ளே பண்ணுறீங்களா? வாங்க, அப்படியே ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்போம். ஏன்னா செட் இருக்குன்னு சொல்லியாச்சு, ஆடியோ எப்படி இருக்குன்னு. லைவாக வீடியோ ஆடியோ எல்லா ஆப்ஷனும் பார்க்கலாம், பார்த்துருவோம். ஏசி எப்படி இருக்கும் ப்ரோ வண்டியில்? ஏசி எல்லாமே நல்லா பக்கா கூலிங்ண்ணா, ஏசி நல்லா இருக்கும். செட் நல்லா ஹெவியாகவே போட்டிருக்காங்களா? ஆமாம், ஒரு வண்டி வாங்கினா போதும், சும்மா தெறிக்க விடலாம். வண்டி அட்டகாசமாக இருக்கும், மாட்டுமே அட்டகாசமாக தெரியும். ஆடியோ கேட்டாச்சு, வீடியோவும் இருக்குதா? வீடியோ ஆப்ஷனும் இருக்கணும். நம்ம வீடியோ கிளாரிட்டியாக பாருங்கள். லாங் ட்ரிப் ஏதாவது போனால் ஒரு மூவி போட்டு அப்படி ஜாலியாக பார்த்துட்டே போகலாம். மக்கள்லாம் ஆற வாரமாக எதிர்பார்க்குறது பட்ஜெட் தான். பட்ஜெட் இந்த ஸ்விஃப்ட்டுக்கு 2011 மாடலு, நம்பர் ஆஃப் ஓனர் மூணு இல்லை. வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது, வண்டி தரமாக இருக்கும், டீசல் வேரியண்ட்டு, 11 மாடல், இன்சூரன்ஸ் எல்லாமே 10-ஆம் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும், ஒரு அரிப்பு எதுவுமே இருக்காது. முக்கியமாக திருநெல்வேலி நம்ம லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. இந்த வண்டிக்கு நம்ம ஷாப்பில் சொல்லப்போகிற ப்ரைஸ் என்னென்னா, 365,000 ரூபா கேட்குது. நேரில் வாங்க, ரேட் அதிகமாக இருக்குன்னு நினைப்பாங்களாண்ணா? ஆனால் வண்டி ரேட் அதிகமாக இருக்கும், ஓகே புரியுது. ஆனால் என்னென்னா, வண்டி அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியாக இருக்கும். ஒரு சில இடத்துல 11 வண்டி பார்க்குறப்போ 7-8 மாதிரி அந்த மாதிரி அதிகமாக இன்டீரியர் எக்ஸ்ட்ரா இது ஆனால் பார்க்கும்போது 11 அப்படின்னா அந்த 11 உண்டான அந்த ஒர்த்து தெரியுது, அப்படியே இருக்குது. ரேட் அதிகம் நினைக்காதீங்க, ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், வண்டி பிடிச்சிருக்கா அப்படியே ஓட்டி பாருங்கள், நம்ம காரோட லைவை பாருங்கள். பார்த்துட்டு அந்த ரேட்டை நீங்கள் கேளுங்கள், ரேட் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ரேட்லேருந்து கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக பெஸ்ட்டாக கம்மி பண்ணி கொடுக்கலாம், பெஸ்ட் ரேட் கம்மி பண்ணி கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையவே கிடையாது நம்ம ஆஃபீஸில், எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம். ஸோ நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள், வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். வண்டி அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது, நம்ம நேரில் பார்த்துருக்கோம், நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் நேரில் வாங்க, ரேட் அவங்க சொல்கிற ப்ரைஸை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி பேசி ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு பேசி வந்து எடுத்துக்கோங்க. நம்ம
பவுன் ப்ரோட நம்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பவித்ரா ஆட்டோ கன்சல்ட் சர்மெண்ட் ஷாப்போட லொக்கேஷன் நம்பரும் லொக்கேஷன் அண்ட் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதுபோல் தரமான கார் அப்டேட் ரீல்ஸ் சந்திப்போம். நன்றி.